ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு நம்ம சேனல் டிராவல் வித் ராம் அண்ட் சாம். இந்த எபிசோட்ல வந்து நம்ம வந்து ஃப்ரெண்ட்ஸோட வந்து லோவர் விக்டோரியா, ஒரு பிரைவேட் எஸ்டேட் தான். இங்க வந்து அதிகமா யானைகள் நடமாடுமா? எவ்வளவு தூரம் போகணும்னு தெரியல. இதுக்கு மேல நம்ம போகும்போது நிறைய அட்டைகள்லாம் இருக்குதா, ஸோ கடிச்சிடக்கூடாது அப்படிங்கிற சேஃப்டிக்காக. இன்னைக்கு நம்ம வந்து சாக போறது உறுதியா ப்ரோ? எவ்வளவு தூரம் ப்ரோ? இன்னும் பாசிட்டிவா சொல்லணுமா நெகட்டிவா சொல்லணுமா? பாத்து இங்க பாருங்க எப்படி இருக்குது. ரொம்ப ரிஸ்கி. ட்ரக்கிங் பத்தி என்ன நினைக்கிறீங்க ப்ரோ? வேணாம் ப்ரோ, நமக்கு சமைச்சு தந்தா நம்ம ராமசாமி அண்ணனுக்கு ஒரு ஓப்போடு அட்டை கடிச்சிருக்கு, ரத்தம் வந்துட்டே இருந்துச்சு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு நம்ம சேனல் டிராவல் வித் ராம் அண்ட் சாம். இந்த எபிசோட்ல வந்து நம்ம வந்து ஃப்ரெண்ட்ஸோட வந்து நம்ம கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கோம்னா லோவர் விக்டோரியா, ஒரு பிரைவேட் எஸ்டேட் தான். ஸோ அங்கே போய் தான் நம்ம வந்து ஃபுல்லாக எக்ஸ்ப்ளோர் பண்ண போறோம். இன்னைக்கு டே ஃபுல்லாகவே அங்கே தான் கழிக்க போறோம். ஜாலியாக ஃப்ரெண்ட்ஸோட ஃபன் பண்ணி சூப்பராக கழிக்க போறோம். ஸோ எங்க கூட வந்து நீங்களும் ஸ்பெண்ட் பண்ணுங்க. ஸோ நாங்கள் மார்னிங்கே கிளம்பிட்டோம். கிட்டத்தட்ட ஒரு 5:30 மேலே இருக்கும். 5:30 தாண்டினோன்னே இறங்கிட்டோம். இன்னைக்கு கிளைமேட் வந்து சூப்பராக இருக்கு. ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபாகாக தான் இருக்கு இங்கேயே. ஸோ ஹில்ஸ் மேலெல்லாம் எப்படி இருக்கும்னு நினைச்சாலே வந்து இப்போ செலுக்குது. நம்ம வந்து கரெக்டாக இப்போ வந்து ஒலக்கரியில் வந்து ரீச் ஆயிடுச்சு. நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து ட்ரக்கிங் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. சாம் எல்லாம் வந்து ஃப்ரெண்டில் போயிட்டுருக்கான். ஏரியா வந்து படு பயங்கரமாக இருக்கு. ஸ்டார்டிங்கு ஷூவை வந்து கையில் எடுத்துகிட்டு தான் வரோம், ஏன்னா நிறைய இடத்துல தண்ணி வந்து அதிகமாக இருக்கு. கிட்டத்தட்ட எத்தனை மணிக்கு ஒரு கிளைம்பிங் டா? 3 hours ப்ரோ. 3 hours. 3 hours. சோ 3 hours கிளைம்பிங். 1.5 hours வந்து போயிடலாம். ஆமா நீ போ. ராம் வந்து 1.5 hours போயிடுவான், நாங்க 3 hours ஆகும். பாப்போம் என்ன எத்தனை மணிக்கூர்ல போறாங்கிறத நான் அப்டேட் பண்றேன். ஸ்டார்டிங் ரொம்ப ஸ்டீப்பா தான் இல்ல, போக போதான் தெரியும். சோ அப்படி ஒரு அடர்ந்த காட்டுக்குள்ள போற மாதிரியே ஒரு ஃபீல். சோ இவர் தான் பிரேன், இவர் தான் நம்மள மேல கூட்டு போறாரு. எங்க ப்ரோ போறோம்? ப்ரோ எஸ்டேட் ப்ரோ, லோவர் விக்டோரியா எஸ்டேட் ப்ரோ. நடந்து வந்திருக்கோம். சோ இப்போதான் வந்து ட்ரக்கிங் ஸ்டார்ட்டே ஆக போகுதுன்னு சொல்றாங்க. ஆல்ரெடி மூச்சு நாக்கு தள்ளி அப்படி வரோம். ஜஸ்ட் டீசர் தான், இனிமேல் தான் நம்ம ட்ரையலுக்கு போக போறோம். ஒரு 4.5 kilometers இருக்கு. ஓகே, ரீச் ஆறோம். ரீச் ஆயிரலாம்ல? ஆயிரலாம் ஆயிரலாம் ஆயிரலாம். சோ மணி கரெக்டா 7:25. இங்க கீழே தான் நம்ம இப்போ வந்திருக்கோம். எவ்வளோ நேரம் ஆகுதுன்னு தெரில மேலே போகிறதுக்கு. டுடே கோன் அப்பிய வண்டர்ஃபுல் டே, நல்லா இருக்கும்னு தான் நினைக்கிறேன். பாப்போம். ஆமாம் பாப்பா. ஆமாம் ப்ரோ, ட்ரக்கிங் பற்றி என்ன நினைக்கிறீங்க ப்ரோ? வேணாம் ப்ரோ, சொல்ல வார்த்தையே இல்லையா? ஆமா சொல்ல வார்த்தையே இல்லை. தொடக்கத்துல இருந்தே பயங்கர இன்ட்ரெஸ்டிங்கா இருந்தது வந்து நம்ம ஜெஃப்ரி தான். கம்ப எடுத்துக்கிறாரு, வெயிட் போட்டிருக்காரு. நான் மேட்டர் எடுத்துக்கிறேன் ப்ரோ. எவ்வளவு பெரிய வெயிட்ட போட்டு 8 kilometers நடக்க போறாராம். இது லீச்சஸ் லீச்சஸ் இல்ல, இது வெட்டோம் கால். ஓ இது வெட்டோம் தான். இந்த கல் பாதை வந்து சீக்கிரம் முடிஞ்சிரும். அதுக்கப்புறம் காட்டு பாதை, இதுவே அப்படிதான் இருக்கு. ஓஹன் ப்ரோ, how do you feel bro? good bro, not good. not good ah. Jeffrin solraara not good nu yaan therla. super trip, ellarum kandipa varanum, enna vanna kootadinga. so trekking poranga, idha kandipa vechikona. avadha bro,
இது வைக்கணும். ஓகே சோ கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கலாம்னு சொல்லிட்டு அப்படியே உட்கார்ந்துருக்கோம். இன்னும் எவ்வளவு தூரம் போலான்னு சொல்லிட்டு அண்ணன்ட்ட கேட்போம். ப்ரோ எவ்வளவு தூரம் ப்ரோ இன்னும் பாசிட்டிவா சொல்லணுமா நெகட்டிவா சொல்லணுமா? 7 கிலோமீட்டர்ஸ் இன்னொரு 7 கிலோமீட்டர்ஸ். ஸோ வந்து வாட்டர் வேஸ்ட் பண்ண வேண்டாம், வாட்டர் வந்து இப்போதைக்கு ரொம்ப தேவை. ஸோ சானிடைசர் யூஸ் பண்ணிக்கலாம் சாப்பிட முன்னாடி. ஸோ ப்ரோ எல்லாம் எடுத்து வச்சிக்கலாம். ஆ எல்லாம் எடுத்து வச்சு. ஸோ வேஸ்ட் எல்லாம் இருக்கு, வேஸ்ட் எல்லாம் என்ன பண்ணலாம் ப்ரோ? ப்ரோ நம்ம இந்த நான் பயோடிகிரேடபிள் வேஸ்ட் இப்போ பிளாஸ்டிக் அந்த மாதிரி இதெல்லாம் எடுத்துட்டு நம்ம ஊரில் போய் போட்டுருவோம். காட்டை நம்ம சுத்தப்படுத்த வேண்டாம் ப்ரோ. அழிக்கூடாது. ஸோ மக்களே வந்து ட்ரக்கிங் பாதியில் 25% ஏறி இருக்கும். ஸோ பிரேக்ஃபாஸ்ட் எல்லாம் முடிச்சாச்சு. வாட்டர் மிலான் கொடுத்த ஜெஃப்ரினுக்கு வந்து மிகப்பெரிய தேங்க்ஸ், ஒரு சல்யூட். அப்புறம் வந்து இது ஆக்சுவலி வந்து ட்ரக்கிங் போகிறவங்களுக்கு வந்து இதுதான், இந்த ஏரியா தான் வந்து பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடக்கூடிய இடம். ஆக்சுவலி இந்த பாறையோட பேர் வந்து சாம்பார் பாறையாம். ஸோ எதனால சாம்பார் பாறை? நம்ம ப்ரோட்டை கேட்டப்போ இந்த இடத்துல வந்து முன்னாடி ஒரு ஃபேமிலி வந்து ஒரு பெரிய அண்டா நிறைய சாம்பார் கொண்டு வந்திருக்காங்களாம். அதை வச்சு சாப்பிட்டுட்டு இருக்கும்போது அண்டா உருண்டு சாம்பார் மொத்தம் சிந்திருச்சான். ப்ரோ அங்க கொஞ்சம் காமி இவர் தான். ஸோ இவங்க ஃபேமிலி தான் அதை பண்ணிருக்காங்க. இருந்து இந்த பாறையோட பேர் வந்து சாம்பார் பாறை அப்படின்னு வச்சிருக்காங்க. நீங்க வச்சதா ப்ரோ? ஃபேமிலி வச்சது. பல வருஷத்துக்கு முன்னாடி இன்னை வரைக்கும் எப்போ இங்க வந்து அப்படிலாம் அவங்க பாட்டி வச்ச பேர். ட்ரக்கிங் ஸ்டார்ட் பண்ணிடுவோம். இன்னும் ஏகப்பட்ட இடம் போக வேண்டியிருக்கு, கிளம்பலாம். இது என்ன பாத்தியா? என்னது கரடி ஷீட் நிறைய முடியா இருக்கு. அது கரடி ஷீட்ல முடிதான் இருக்கும். முடிதான் இருக்குமா? கரடி முடிய நக்குனால எஸ் யா. அப்போ இன்னைக்கு நம்ம வந்து சாக போறது உறுதியா? கரடியால பிரேக்ஃபாஸ்ட் மலையாற ஆரம்பிச்சிட்டோம். பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்ட வேஸ்ட் எல்லாம் நாங்க பேக்ல எடுத்து அப்படியே வச்சு சேஃபா திரும்பவும் டிராஸ்ட்ல கொண்டு போட்டுருவோம். அங்கேயே போட்டு போடுறேன். அதே இதை ஃபாலோ பண்ணுங்க. ஸோ வந்து இதுக்கு மேல நம்ம போகும்போது நிறைய அட்டைகள்லாம் இருக்குதான். ஸோ கடிச்சிடக்கூடாது அப்படிங்கிற சேஃப்டிக்காக. என்ன ப்ரோ ஆக்சுவலி டீட் கடிக்காது? இது போட்டா அட்டை தாக்கு பிடிக்கும். காட்டு பண்ணி வந்து தோண்டி போட்டுருக்கு. தெரியுதான் தெரியல. இது காட்டு பண்ணி தோண்டி போட்டதா? காட்டு பண்ணி இந்த வழியாதான் தெரியுதா? ஆமா ஆமா ஆமா. சோ எல்லாமே இஃப் யூ ஆர் லக்கி காட்டு பண்ணி பார்க்கலாம். இது வந்து எலிஃபென்ட் ஏரியாவா? இங்க வந்து அதிகமா யானைகள் நடமாடுமா? போன வாட்டி வந்தப்போ கூட ப்ரோ எல்லாம் பாத்துருக்காரு இந்த ஏரியால வச்சு. ஆக்சுவலி என்ன இருக்குல்ல புல்லு, இதான் வந்து எலிஃபென்ட் எல்லாம் அதிகமா சாப்பிடுமா? சோ முடியல, மூச்சு வாங்குது, நடப்போம். உண்மையிலேயே ரொம்ப தூரம் நடக்க வேண்டியது இருக்கு, அது ஒண்ணு தான் பிரச்சனை. அந்த மாதிரி பாத்தெல்லாம் ஓகே, இந்த மாதிரிதான் இருக்கு. நீ எவ்வளவு தூரம் போகணும்னு தெரியல, போயிட்டே இருக்கும் கொஞ்ச நேரம் மாட்டேன். இது ஏதோ ஸ்ட்ரீம் வேணும்னு நினைக்கிறேன். ஒரு சூப்பரான ஒரு அடர்த்தியான ஒரு காடு. ரொம்ப நாள் கழிஞ்சு ஏறுறோம். இப்படிதான் இருக்கு வழி. ஸோ அந்த சைடு கொஞ்சம் ஸ்டீப்பு, இங்க மேல அப்படி நடுவுல ஒரு பாதை. எனக்கு வேர்க்கவே இல்லை, நான் டயர்டே ஆகல. ப்ரோ இன்னும் எவ்வளவு தூரம் போனோம்? டைம் 9 தான் தான் ஆச்சு. இன்னும் 1.5 hours? திஸ் இஸ் டூ பேட். 1.5 hours இன்னும் இருக்கா? இப்போ மணி 9:05. ஸோ 7:30 கிளம்பணும்னு நினைக்கிறேன். ப்ரோ இது என்னது ப்ரோ பேரு? ப்ரோ அப்படி இப்போ வாயில போடுவாரு. ஸோ மில்லிபீட். மில்லிபீட் கடிக்குமா ப்ரோ? இட்ஸ் ஆக்சுவலி நான் வெனமஸ். ஓகே சென்டிபீட் வந்து வெனமஸ். ஓ பிரேக்ஃபாஸ்டா ப்ரோ? குடுக்காது. நல்ல ஒரு அருவி சவுண்ட் கேக்குது, ஆனா இறங்க முடியாதுன்னு நினைக்கிறேன். அண்ணா தெரியுது இல்ல? அண்ணா தெரியுது, இங்க பாருங்கண்ணா இந்த கேப்ல ஓடி.
ஒரு பாறை வழியா தண்ணி வந்துட்டு இருக்கானு அங்க போக முடியாது நினைக்கிறேன். பெரிய மத்த இது வழியா வரமாட்டாரு, இப்படிதான் வருவாரு. ஏன்னா அங்க குண்டு இருக்கு, இந்த சைடு வர வழியே இல்ல. இதுல வழி இல்லையா? அங்க வழி இருக்கா? மக்களே பாத்துடுங்க. தாசில்தார் வரும்போது இங்க வந்து தண்ணி பிடிப்பாராம். எந்த தாசில்தார் மச்சி? நல்லா இருக்கா? சூப்பரா இருக்கா தண்ணி? நானும் ஒரு ட்ரை பண்றேன். எப்படி இருக்கு? வேற லெவல்ல டேஸ்டா இருக்கு மச்சா. ஆமா, நல்லா குளிருது. நம்ம வீட்டுக்கெல்லாம் வரக்கூடிய தண்ணி வந்து நிறைய சாக்கடை, வாய்க்கால், வீட்டு கழிவுகள் எல்லாம் சேர்ந்துதான் வரும். ஆனா இங்க வந்து ஒரு சூப்பர்பா ஒரு காட்டுல இருந்து வரக்கூடிய தண்ணி, ஸோ நல்லா குடிக்கலாம், பிரச்சனை இல்லை. ஆனா ஜஸ்ட் மிஸ், அந்த இடத்த மறக்கவே மாட்டேன். இருக்கு இந்த மாதிரி இடங்கள் எல்லாம் போகும்போது தரையில கண்டிப்பா கவனம் இருக்கணும். கன்னியாகுமரி மாவட்டத்திலே ஒரு அடர்த்தியான காட்டு உள்ள தான் போயிட்டு இருக்கோம். குண்டு கிடக்கு வெரி கேர்ஃபுல் இருக்கு.
ப்ரோ இல்ல பாத்துவாங்க ப்ரோ. ஆக்சுவலி இதான் வந்து கிங் கோப்ரா ஏரியா. இங்கதான் வந்து கிங் கோப்ரா எல்லாம் வந்து கூடு போடுமா, அதிகமா சுத்தி திரிய முடியாது. இங்க இருக்குன்னு தெரியல. நம்ம அதை தந்திரம் பண்ண போறோம் கிடையாது, அதுவும் நம்ம லைன்ல வராம இருந்தா நல்லது. கிங் கோப்ரா கிங்டம். இன்னும் மக்களே இங்க வந்து ஒரு உள்ள பாறைக்கு அடியில வந்து பயங்கரமா குண்டு எடுத்திருக்கு, ரொம்ப ஆழமா போகுது. உள்ள ஏதாவது இருக்கான்னு தெரியல. கைய விடாத, கைய விட்டா ஏதாவது கொத்திடும். இது வந்து ஆக்சுவலி பெரிய பெரிச்சாலி எல்லாம் குண்டு தோண்டும். ஸோ அந்த குண்டுல வந்து பாம்பெல்லாம் இருக்கும், அதே மாதிரி முயல் கூட இந்த மாதிரி தோண்டி உள்ள இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. ஆனால் இப்போ உள்ள என்ன இருக்கு நம்ம பார்க்க அவசியம் இல்லை. நம்ம இருக்க டயர்டுக்கு அதெல்லாம் கையை வச்சு பார்த்து அது ஒரு வம்பில் முடிஞ்சு. ஸோ அகெயின் ட்ராவல் ஸ்டார்டட். சபா இதுதான் அந்த காடை பாருங்க, இப்படி தான் நம்ம நடந்து போகிறோம். இன்னும் ரொம்ப தூரம் நடக்கணும். லெட்ஸி ப்ரோ, இன்னும் எவ்வளவு தூரம் இருக்காங்க ப்ரோ? பாத்து இங்க வா. ஆக்சுவலி இங்க வந்து ஒரு கரடி வந்து கரடியோட பொந்து இருக்குது. ஆக்சுவலி வந்து இங்க ஒரு கரடி பொந்து இருக்குது. இங்க வந்து கரடி இருக்குமா? கரடி வந்து இப்போதைக்கு இல்லை. எங்கேயோ போய் நம்மளை போல ட்ரக்கிங் எங்கேயோ போயிருக்கு போல. சுமார் வந்து ஒரு 200 கிலோ எல்லாம் இருக்குமா ஒரு கரடி. வந்து சாடிச்சுன்னா முடிஞ்சு போச்சு சீனு, அதனால நம்ம ஓடிடுவோம். ஸோ கிட்டத்தட்ட லோவர் விக்டோரியா எஸ்டேட் பக்கத்தில் வந்துட்டோம். ஸோ கேட் அங்கே இருக்கு. ஒரு மரத்தோட சைஸை பாருங்க, இன்னும் பெருசாக இருக்குங்க. சரியா இருக்கு, புரியுதா? சோ எஸ்டேட் வந்துட்டோம். வாவ், பியூட்டிஃபுல் மேன். ஃபால்ஸ் சமையா இருக்கு. ஃபால்ஸ் வேற லெவல் மச்சி. இதுக்கு மேல எங்கயும் இருக்கு பாரு ஹைட். அது நம்மள தான் பிடிக்கும். இட்ஸ் an amazing view point. பல மணி நேரம் கிளைம்பிங்க்கு அப்புறம் வந்து லோவர் விக்டோரியா எஸ்டேட் ரீச் ஆகிட்டோம். இதுதான் அந்த சூப்பரான ஒரு வியூ பாயிண்ட்டு. உண்மையிலே ஒர்த்தாக இருந்துச்சு, செம்மையாக இருந்துச்சு. ஸோ இனிமேல் நம்ம டைரெக்டாக நம்ம வந்து குளிக்க தான் போகிறோம். ஏறி வந்துட்டோம். கொஞ்சம் பேக்கில் பார்க்கும்போது வந்து இது எஸ்டேட்டுக்குள்ளே வந்துட்டோம். பட் வந்து சூப்பராக இருக்குது. பட் ஃபுல்லாக ஃபால்ட் டவராக இருக்குது. என்ன என்னன்னு தெரியல. கோபுரம் மாதிரியெல்லாம் தெரியுது, எந்த சர்ச்சும் தெரில. ஒருவேளை ஜி மேப்பில் மேப்பில் வந்து இது போட்டு பார்த்து காம்பஸ் போட்டு பார்த்தா தெரியும். சூப்பராக இருக்குது. இப்போ குளிக்க போகலாம்னு சொல்லிட்டு தான் வாட்டர் ஃபால்ஸ் போயிட்டுருக்கோம். ஸோ இங்கே வரும்போது பார்க்கும்போது ஃபுல்லாவோட யானையோட ஷிட் இருக்குது. யானையோட ஷிட் இங்கே மட்டும் இல்லை மச்சி, இங்கே யானைப்பட்டது இங்கே போகுது. உள்ள ஃபுல்லுமே தான் இருக்குது. கொஞ்சம் இமேஜின் பண்ணி பாருங்கள், நம்ம நிற்கக்கூடிய இந்த இடத்துல வந்து காட்டு யானை வந்து நின்றுருக்கு. ஸோ இப்போவும் இதுக்குள்ளே எங்கேயாவது இருக்கலாம். நம்ம வந்து ஜூட்டை விடுவோம் மச்சி. பாருங்க இந்த இடம் எல்லாம் வந்து இன்னும் பேர் கல் எல்லாம் வந்து உடச்சு போட்டுருக்கு. ஸோ இந்த வழியா தான் யானை வந்துருக்கு. யானை வந்துருக்குன்னா ரெண்டு சைடையும் வந்து அந்த புல் எல்லாம் அடிச்சு தள்ளிட்டு தான் அது வரும். ஸோ அதுக்கான அடையாளம் தான் இது. ஸோ பாத்தீங்கன்னா போயிருக்கு நினைக்கிறேன். ஸோ பாத்தீங்கன்னா கிளியரா தெரியுது. இப்படிதான் போயிருக்கு யானை. ஸோ யானை வர்றதை கண்டுபிடிக்கிறது இப்படிதான். இதெல்லாம் அப்படியே ஒதுக்கி ஒதுக்கி போட்டு போயிட்டே இருக்கும்.
இங்க ஃபுல்லா அது இந்த வழி வழியா இறங்கி அப்படியே போயிரு பாருங்க. அதுல வந்தாச்சு. நாங்க அந்த யானை வந்த தடம் வழியா தான் நாங்க வந்திருக்கோம். மக்களே வந்து அதை பார்த்தாச்சுன்னா ஒன்னு ரெண்டு யானை வந்த மாதிரில கூட்டமா நிறைய யானைகள் தான் வந்திருக்கு. அந்த இறங்கி கீழே போயிருக்கு. அது இப்போ வந்து இருக்க டயர்டுக்கு நம்ம போய் அப்படி தண்ணியில் அப்படி மிதந்து நல்லா குளிக்கலாம். கொஞ்சம் அப்படியே அண்டர் வாட்டர் பீட் வரலாமா? ஸோ இதுதான் வந்து நம்ம சொன்ன அந்த லீச்சஸ் வந்து கடிச்சு பிரெட் வருது. ஓ வலி ஒன்றும் இல்லை, பட் அது அதுவா எனக்கு அதுவா இலை வெடிச்சுன்னு நினைக்கிறேன். ஓ நம்ம கடைசியாக வந்து சேர வேண்டிய இடத்த டார்கெட்டை ரீச் அச்சீவ் பண்ணிட்டோம் சாம். எஸ் அது சந்தாச்சு. சூப்பர். சூப்பராக இருக்குல்ல இந்த மாதிரி ஒரு காட்டுக்குள்ள சூப்பராக சின்னதாக ஒரு ட்ரைப் பார்க்கலாம். ஆக்சுவலி நாங்கள் ஒரு 7:30 AM போல் காலமாக நாங்கள் மேலே ஏற தொடங்கினது. ஒரு 1:45 PM தான் நாங்கள் இங்கே வந்து ரீச் ஆனோம். ஆக்சுவலி இடையில கொஞ்சம் நேரம் குளிச்சதெல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அது ஒரு 1/2 hour நம்ம வந்து ஒதுக்கியிருந்தா கூட நாங்கள் ஒரு 1:15 நாங்கள் இங்கே வந்து ரீச் ஆகிருக்கோம். ஆக்சுவலாக மேலே வந்து நாங்கள் வந்து சாப்பிடலாம் செஞ்சோம். அந்த வீடியோஸ்லாம் நாங்கள் எடுத்திருந்தோம், அன்ஃபார்ச்சுனேட்லி அது வந்து டெலீட் ஆகிடுச்சு. ஸோ வி ஆர் வெரி வெரி சாரி, அதை உங்களுக்கு காட்ட முடியலை. ஸோ அங்கே சாப்பிட்டு எடுத்துகிட்டு கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு மறுபடியும் நாங்கள் வந்து அங்கேருந்து கீழே இறங்க ஆரம்பித்தோம். லைக் ஒரு 3:15 போல் இறங்க ஆரம்பிச்சது, ஒரு 6:30 நாங்கள் வந்து நான்ஸ்டாப்பாக இறங்கினால அப்படியே வந்து ரீச் ஆகிட்டோம். கொஞ்சம் தூரம் ஏற ஏற டைம் ஆக நாங்கள் வந்து பிராண்டை கேட்டுகிட்டே இருந்தோம், எவ்வளோ தூரம் ப்ரோ போகணும்ன்ட்டு. அவர் சொன்னார் வெறும் 500 meters தான் சொல்லி பல முறை சொல்லி பல கிலோமீட்டர் எங்களை நடக்க வச்சிட்டாரு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத வந்து கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். முக்கியமாக நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற அடுத்தடுத்த வீடியோஸ் வந்து உங்களுக்கு வந்து சேரும். மறுபடியும் அடுத்த வீடியோவில் வந்து உங்களுக்கு வந்து பார்க்குறோம். அது வரைக்கும் பபாய் ஃப்ரம் ட்ராவல் வித் ராம் அண்ட் சாம்.